போன வீடியோவில் பார்த்துருப்போம். நம்ம வந்து இப்போ வந்து ஆப்போசிட்டில் வந்து போய் கூடுவாஞ்சேரி ட்ரெயின் ஏறணுன்ட்டு நாங்கள் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து சென்னை மெரினா பீச்சுக்கு போகிறதாவது கடற்கரை போகிறதுக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்தது. இது வந்து மெரினா பீச் போகிற ட்ரெயின். இதுக்கு அடுத்து வர்ற ட்ரெயின் தான் இந்த சைடு வர்ற ட்ரெயின் தான். இது வந்து ரைட் சைடு போயிட்டுருக்குது, நமக்கு வந்து லெஃப்ட் சைடு ட்ரெயின் வரும் கூடுவாஞ்சேரி ட்ரெயின். அதுக்காக வந்து இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூடுவாஞ்சேரி ட்ரெயின் ஏறி நம்ம வந்து லோக்கல் ட்ரெயின் ஏறி கிளம்பி வந்துட்ருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். இப்போது வீட்டுக்கு வந்துட்டோம். அக்கா போண்டா டீ எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. பசங்கள்லாம் வந்து வெளியில் விளையாடிட்டு இருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் சென்னு வெளியில் போன்ட்ருந்தோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே சென்னையில் வந்து மாமரம் வச்சுருக்காங்க. பாருங்கள், மாமரத்தில் அவ்வளோ மாங்காய் காய்ச்சிருக்கு ஒவ்வொரு வீட்லேயுமே. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீடு தவறாமல் மாங்காய் மரம் வச்சுருக்காங்க. இப்போது அடுத்த நாள் காலையில் வந்து கூடுவாஞ்சேரியில் வந்து ட்ரெயின் ஏறலான்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம வடபழனி போக போகிறோம். கூடுவாஞ்சேரியில் ஏறி கிண்டியில் இறங்கி அங்கேருந்து மெட்ரோ ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு இப்போ போயிருக்கோம். அங்கே மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட் எடுத்தாச்சு. அவங்கவுங்க கையில் டிக்கெட் வச்சு இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணணும். அப்போ தான் இந்த தடை வந்து ஓப்பன் ஆகும், நம்ம வந்து உள்ளேயே என்டர் ஆக முடியும். இதுதான் ஃபஸ்ட் அனுபவம். எனக்கு மெட்ரோ ட்ரெயினில் போகணுன்னு ரொம்ப ஆசை. சரின்னு சொல்லிட்டு இப்போ அதில் போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்குறோம். இந்த வழியாக போய் இந்த எக்ஸ்கலேட்டர் வழியாக மேலே போகணும். ரொம்ப நாள் ஆசை எனக்கு மெட்ரோ ட்ரெயினில் போகணும்னு சொல்லிட்டு, இப்போ தான் வந்து அதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம போயிட்டு மெட்ரோ ட்ரெயின் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கீழே வந்து ரயில்வே ஸ்டேஷன், அதாவது லோக்கல் ட்ரெயின்லாம் போயிட்டுருக்கு. நம்ம இப்படி போயிட்டு இந்த பிளாட்ஃபார்மில் தான் போய் நிற்கணும். வடபழனி போகிறதுக்காக நம்ம வந்து இங்கே இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் மெட்ரோ ட்ரெயின் வர்றதுக்காக. இப்போது ட்ரெயின் வரப்போகுது. அங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த ட்ரெயின் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ வந்துருச்சு பாருங்கள். எனக்கு பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம அதில் ஏறிடலாம். உள்ளே போனோன்னே நல்லா சில்லுன்னு குழு குழுன்னு இருந்துச்சு. ஃபுல்லாக ஏசி தான். ஒரு வழியாக போய் மெட்ரோ ட்ரெயினில் உட்காந்தாச்சு. இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ வந்து வடபழனி போகுது. அதாவது ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் நம்ம பஸ்ஸில் எப்படி வந்து கண்டக்டர் சொல்லுவாங்களோ அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயினில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டாப் வரக்கு முன்னாடியும் இந்த ஸ்டாப் வருது, அடுத்தது இந்த ஸ்டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடம் வழி எல்லாமே வந்துட்டு அங்கே அந்த ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, ஸ்க்ரீன் மாதிரி அதில் ஓடிட்டே இருக்குது. இப்போ வந்து இந்த இடம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதவங்க போனால் கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த இடத்துல இறங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போது இந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணி வீடியோ எடுக்கலான்ட்டு பார்த்தோம்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் தெரியுது. பார்க்கவே ரொம்ப அழகாக பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு. இந்திய வண்ணாரப்பேட்டை வழியாக விற்கனாக செல்லும் பயணிகள் ஆலத்தூரில் இறங்கி வேறு வழித்தரமாக செல்லும். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் ஆலத்தூர். இந்திய விற்கனாக பேசஞ்சர் இன்டர்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் ஆன் ஆலத்தூர் ஸ்டாண்ட் ஹோஸ்டல் சென்டர் மெட்ரோ.
இப்போ வந்து நம்ம வந்து மெட்ரோலேருந்து இறங்கி கீழே இறங்கி வந்தோம்னா நமக்கு வந்து வடபழனி கோயில் வருது. சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வரலான்ட்டு வந்துட்ருக்கோம். அந்தன்னைக்கு வந்துட்டு வியாழக்கிழமை தான். அந்தன்னைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சித்திரை மாதம்தான். ஆனால் ஃபுல்லாக அவ்வளோ கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. எனக்கே ஒரே ஆச்சரியமாக போச்சு. சென்னையில் சித்திரை மாதம் அந்தன்னைக்கு மட்டும் ஒரு 10-20 கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளையே அந்தன்னைக்கு கோயிலுக்குள்ளே பார்த்துருப்போம். இப்போ நம்ம வடபழனி முருகர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கொடிமரத்துக்கு கீழே வந்து ஒரு சேவல் வந்து உட்காந்துட்டு கத்திட்டுருக்கு. இப்போ பாருங்கள், அந்த முருகருக்கு நேராக பார்த்து கத்திட்டுருக்கு. இப்போ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு 2-3 ஸ்னாப் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு கோபுரம் தெரிகிற மாதிரி எடுக்கலான்ட்டு நின்றுட்டு எடுத்துகிட்ருக்கோம். அடுத்து வந்து எங்கே கிளம்பிட்டோன்னா டி நகரில் இருக்கிற சரவணா ஸ்டோர் தான். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போகலாம். ஏன்னா மணி 1:12 பன்னெண்டரை 1:30 சரின்ட்டு பசிக்கில் ஒருத்திருக்கோம். அதனால் சரின்னு ஸ்நாக்ஸு டீ காஃபி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸும் டீ காஃபியும் குடிச்சிட்ருக்குறோம். குடிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். நான் வந்து உள்ளே வீடியோஸ் எடுக்கலைங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்கலை. பண்ணி முடிச்சுட்டு இப்போ வெளியில் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அந்த ஃபோட்டோஸு அந்த வீடியோஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. வெளியில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்துல. அதனால் அங்கே நின்றுட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா ஈவினிங் 5:30 ஆயிருச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு டி நகரில் இப்போ புதுசாக பத்மாவதி தாயார் அம்மன் கோவில் இருக்குது. அதாவது நடிகை காஞ்சனாமா வந்து அந்த இடம் வந்து திருப்பதி கோவிலுக்கு டொனேட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல புதுசாக கட்டியிருந்தாங்க. அந்த கோவிலில் போயிட்டு நம்ம சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மதியமே போனோம். அங்கே வந்துட்டு அந்த அன்னைக்கு வந்து மண்டல பூஜை நிறைவு நாள்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சரின்ட்டு நாங்கள் சரவணா ஸ்டோர் வந்துட்டு ஈவினிங் போகலான்னு முடிவு பண்ணி இப்போ போயிருக்கோம். அங்கே போயிட்டு அம்மாவை வந்து நல்லா சாமி கும்பிட்டோம். ரொம்ப அழகாக இருந்தாங்க. நம்ம திருச்சானூரில் இருக்கிற மாதிரியே இருந்தாங்க அந்த அம்மன் வந்து. இப்போ சாமி கும்பிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.